வணக்கம். ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகை. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் திருமானூர் TKS நகரில் வடிகாலுடன் கூடிய ஃபேவர் பிளாக் சாலை அமைக்க கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு அப்பகுதி சாலையை பெயர்த்துவிட்டு தொடர்ந்து புதிய சாலை அமைப்பதற்கான பணியை தொடங்காமல் கிடப்பில் போட்டுள்ளனர். இதனால் போக்குவரத்துக்கு சிரமப்பட்ட இப்பகுதி மக்கள் இதுகுறித்து திருமானூர் ஊராட்சி ஒன்றியத்தில் கடந்த மார்ச் மாதம் முறையிட்டனர். அப்போது ஊராட்சி மன்ற தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் நாடாளுமன்ற தேர்தல் வருவதால் தேர்தல் நடத்தை விதிப்படி சாலை அமைக்கும் பணி நிறுத்திவிட்டு வைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிந்தவுடன் சாலை பணிகளை உடனடியாக முடித்து தருகிறோம் என உறுதியளித்ததன் பெயரில் மக்கள் அமைதியாக கலைந்து சென்றனர். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து தற்போதும் சாலை அமைப்பதற்கான எந்த பணியும் தொடங்கப்படாமல் உள்ளது என கூறப்படுகிறது. மேலும் இப்பகுதியில் தபால் நிலையம் உள்ளதால் அந்த தெரு மக்கள் மட்டுமின்றி கிராம மக்கள் அனைவருமே சென்று வர சிரமப்பட்டு வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த இப்பகுதி மக்கள் நேற்று ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கேள்விகளை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வாரத்திற்குள் சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் என உறுதியளித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.